அன்பால் கட்டி போட்டிருக்கிறார் போகிறது தான் குடும்பத்தில். ஆனால் கொரோனா கொரோனாவிற்கு
Bye.
இந்தியா பாகிஸ்தான் சண்டை கூட முடிவுக்கு வந்துவிடும் போல ஆனால் மாமியார் மரணங்கள் பிரச்சனை என்றைக்கு முடிவுக்கு வரும் என்றே தெரியாது. அது ஒரு உடலா பிரச்சனை ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டாங்க நம்ம ரெண்டு. அதனால்தான் இவ்வளோ பேசினாங்க. பம்பு இல்லாம வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அன்பும் பம்பும் இணைந்ததுதான் வாழ்க்கை. அப்பதான் சுவாரஸ்யம் கூடும். அப்புறம் டாஸ்மா கரைய பத்தி சொன்னாங்க. நீங்க வந்து அவங்க குடிமகன்கள் தான் சொல்லக்கூடாது. இப்ப ரொம்ப மரியாதையான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா, மது பிரியர்கள் என்று அவர்களை மரியாதையோடு அழைக்க வேண்டும். இப்போது அடுத்ததாக அன்பு என்ற தலைப்பில் பேச வருபவர் செல்வி மகேஸ்வரி அவர்கள். வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய நண்பர் அவர்களுக்கும் அவையினர் அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நீதிய பாசமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமதில்லை. அன்பு தன்னை புகழாது, இருவப்பால் இராது. அன்பு சகலத்தையும் காணும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புதான் உலக தோழி, அன்புதான் இன்ப முத்து. அன்பினால் எதையும் சாதிக்க முடியும், அன்பினால் எதையும் வெல்ல முடியும். அன்பின் வழியில் உயிரிலை அக்கையாக்கு எங்கு தோல் போத்த உடம்பை என்கிறார் திருவள்ளுவர். நடுவரே, முதலில் வாழ்க்கை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை தருவதும் அன்பை பெறுவதும் தான் வாழ்க்கை. வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்று பார்த்தால் எவருடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை பூந்தோட்டமாய் காணப்படுகிறது. நண்பர்களே, எவருடைய வாழ்க்கையில் பம்பு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை போராட்டமாய் மாறுகிறது. எதிரணியிலிருந்து ஆசிரியர் ஷாமா அவர்கள் பேசினாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு இந்திக்கடி கொடுத்தாங்களா, தபசுகளை தபசுகளை புரிந்து கொடுத்தாங்களா, கிழமான உறவுகளை சமைத்து கொடுத்தாங்களா. இதுல எங்க நண்பர்களுடைய வம்பு இருக்கிறது? அன்பைக்காகவே அது காட்டுகிறது. ஒரு சிறிய அன்பை குழந்தை மீதும் திருத்தி பாருங்கள், அதற்கான பெரிய பலனை அவர்களிடமிருந்தே திரும்ப பெறுவீர்கள் என்று ஜான் மக்கீன் அவருடைய கூட்டாய் காணப்படுகிறது. நண்பர்களே, அடுத்ததாக எதிரணியில ஆசிரியர் வெங்கடரசன் அவர்கள் பேசினாங்க, ரெண்டு தோசை சாப்பிட்டு எங்க கணவர் இப்போ அஞ்சு தோசை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது. ஸ்கூலுக்கு அவசரமா கலந்து வர்றதுனால தோசை செய்யவே அவங்க மறந்துருக்காங்க. ருசியா இப்ப தோசை செய்ய ஆரம்பிச்சதுனால அத அன்போடு கொடுத்ததுனால அஞ்சு இல்ல பத்து தோசை பேர் சாப்பிடுவாங்க. அடுத்து ஆசிரியர் லலிதா அவர்கள் கேட்டுக்கிறாங்க, உண்மையாவே அவங்க எதிரணி கேட்க வேண்டிய நபர் அல்ல, அவங்க எங்க அடித்து சொல்லுறாங்க. ஏன்னா ரொம்ப அன்புக்குரியவர்கள் அவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க ஒரு ஹவுஸ் ஓனர். அவங்க வீடு காலி பண்ணும் போது அவங்க டெண்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை கொடுக்கவே இல்லை. ஆனால் பாவம் ஏழு தொழிலாளிகளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ள தொழிலாளர்களை அவர்கள் விட்டு கொடுத்தாங்க. பாவம் சூழ்நிலை காரணமாக எந்த நீங்க உட்கார்ந்துருக்காங்க, எந்த பேச போறாங்களோ தெரியல. அது மட்டும் நண்பர்களே, பிரிவினை வேதனையில் மட்டும் நாம் அன்பின் ஆழத்தை காண முடியும். நடுவர்களே, கல்விக்காகவும் வேலைக்காகவும் சிறுமி கிடைத்த குடும்ப உறவுகள் இனி ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பங்களிலே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. நடுவர்களே, நாம் எதை இணைகிறோமோ அதைதான் அறுவடை செய்ய முடியும். ஆகவே வாழ்க்கையிலும் பாதையிலே அன்பையிலும் வீழி நாம் இணைகிறவர்களாக இருந்தால் அதிகமான அறுவடையை காண்போம். பம்பு பம்பு என்று சொல்றோமே, அதை நாம் புள்ளியின் மேல் படித்திருக்கிற படிப்புகள் அன்பையிலும் சூரியன் வந்த போது அவையை நாம் காணாமல் ஓடிவிடும். வருகிறவர்களே, ஆகவே அன்பை மட்டும் கடன் சொல்லுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்ற அன்னை தெரிசாவின் அன்புமொழிகளை நினைவில் கொள்ள வேண்டும். நடுவரே, விரைவாக நான் ஒன்றை சொல்லி என் உரையை முடித்தேன். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கொரோனாவால் குடும்பங்களின்
அல்லது பங்கு கூறியிருக்கிறதா என்பது இந்த தலைப்பையும் நல்ல பாருங்கள். அன்பு கூறியிருக்கிறதா என்று அன்புதான் முதலிடம் பெறுகிறது தலைப்பிலே. வெற்றிக்கு தான் இன்றுமே முதலிடம். அதனால் நான் சொல்கிறேன், கொரோனா வாழ் குடும்பங்களில் அன்பு கூறியிருக்கிறது, அன்புதான் கூறியிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசுகிற மகேஸ்வரி, ஏற்கனவே சொன்னது போல அன்பு இல்லாமல் மனித இனம் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் அன்பால் கட்டுப்பட்டுதான் வாழ்றாங்க. சரி, இப்போது திருமதி நளிதா அவர்கள் வம்பு என் தலைப்பில் என்ன பேச போறாங்க என்பதை பார்க்கலாம். கொரோனாவினால் இன்னும் மிகப்பெரிய ஒரு துன்பம் என்னவென்றால்,
வீட்டு வாழ்க்கை தர முடியாமல் எத்தனை குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு அன்பினால் மட்டுமே வாழ்க்கை தர வேண்டாம் என்று யாராவது மறுத்துவிடுவார்களா? நிச்சயமாக யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை தர முடியாமல் குடும்ப தலைவன் ஒருபுறமும் குடும்ப தலைவனுக்கும் அவருடைய பிள்ளைகளும் இன்னொரு புறமுமாய் தவித்துக் கொண்டு இன்று குடும்பங்களே மிக சின்னாபின்னமாக போய் அவர்கள் மனங்கள் உடைந்து போய் அவர்கள் கண்ணின் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனாவினால் குடும்பங்களில் ஏற்பட்ட வம்பு, கொரோனாவே தனக்கு வம்புக்கு வந்த ஒன்றுதான். அதனால் மனித சமுதாயத்திற்கு தொண்டர் செல்ல வந்த வம்புதான் இந்த கொரோனா என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவலை வேண்டாம் எல்லாம், இருள் என்றால் இதில் நிச்சயம் இரவு வரும், அதற்கு பிறகு விடியலும் வரும், மழை வரும், அதற்கு பிறகு வெயிலும் வரும். உப்பு இருந்தால் தானே உணவு சுவையாகும், அன்பு இருந்தால் தானே வாழ்வு இனிக்கும். அன்பு நம்மிடையே ஓர் இணைப்பிடியாத பக்கத்தை உருவாக்குகிறது. வாழ்வில் வம்பும் அன்பும் இருந்தால் தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். வம்பு சண்டையிட்டு நம்மை விட்டு விலகினாலும் பின்தொடர்வது அன்பு மட்டுமே. எனவே படைத்தவனின் அன்பை கொண்டு வம்பை கட்டி போடுவோம் அன்பா என தீர்ப்பு கூறி மகிழ்ச்சிகரமான குழந்தைகள் தின நல்வாழ்த்துகளையும் தீப திருநாளான தீபாவளி திருநாளையும் இவ்விரண்டும் ஒன்று சேர்ந்த இந்த அந்நாளில் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் புனித மேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் நன்றி.